வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 12th மேத்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.37 இதுல xyz வரக்கூடிய ஒரு நாலு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு ரைட்டா இதை நம்ம சால்வ் பண்ணணும் ரைட் இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஒரு வித்தியாசம் என்னன்னா x y z எல்லாமே ஈக்குவல் டு சைனுக்கு லெஃப்ட் சைடுல வந்துருக்கு ரைட் சைடு நம்பர் எல்லாமே ஜீரோ இந்த ரைட் சைடு நம்பர் எல்லாமே ஜீரோ வந்தா இந்த ஈக்குவேஷனோட பேர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் சமபடித்தான சமன்பாடுகள்னு பேர் இந்த சமபடித்தான அல்லது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றது ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் உங்களுக்கு ரேங்க் மெத்தட் ஈஸியா புரியும்படியா இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முதல் வேலை என்னன்னா இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல இருந்து நம்பர் எல்லாம் எடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் 1, 1 minus 2, 2 minus 3, 1, 3 minus 7, 10, 6 minus 9, 10 இதெல்லாம் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணணும் அது என்னன்னா 1, 1 minus 2, 2 minus 3, 1, 3 minus 7, 10, 6 minus 9, 10 பார் போட்டு ரைட் சைடு வரக்கூடிய நம்பர்ஸ் 0, 0, 0, 0 இந்த எல்லாமே ஜீரோ வர்றதுனால இந்த ஜீரோஸ் இல்லாமலும் இந்த கொஸ்டினை நீங்க செய்ய முடியும் நம்ம ஜீரோஸ் மெயின்டைன் பண்ணி செய்தாலும் கரெக்ட் தான் நான் அதனால ஜீரோ மெயின்டைன் பண்ணியே செய்யறேன் இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஏ கொடுக்குறேன் பார் இதுக்கு ஜீரோ கொடுக்குறேன் இதுக்கு பேரு ஏ பார் ஜீரோ இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அல்லது விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னு ஃபார்ம் பண்ணியாச்சு இனி ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா ஆர் ஒன் இது இது ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் போர் ஆர் ஒன் வந்து நம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் இங்க ஒன்னு தான் இருக்கு நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது அப்ப இங்க நமக்கு சேஞ்ச் தேவையில்லை மீதி எல்லா ரோஸும் ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் அப்போ இங்க ஜீரோ தேவை இருக்கு அப்ப இது ஆர் டூ அப்ப ஆர் டூல நமக்கு ஜீரோ வரணும் அப்ப ஆர் டூல சேஞ்ச் வேணும்னா ஆர் டூவை போட்டு ஒரு ஆரோ மார்க் இதே மாதிரி ஆர் த்ரீலயும் ஜீரோ வேணும் அப்ப ஆர் த்ரீல சேஞ்ச் வேணும் அதுக்கு ஆர் த்ரீய போட்டு ஒரு ஆரோ மார்க் ஆர் போர்லயும் ஜீரோ தேவை இருக்கு அப்போ இந்த ஆர் போரை போட்டு ஒரு ஆரோ மார்க் இப்படி வரும் இதுல ஆர் ஒன்ல சேஞ்ச் இல்லை நம்ம அதை அப்படியே எழுதலாம் 1, 1 minus 2, 0 இனி ஆர் டூல சேஞ்ச் இருக்கு அப்ப ஆர் டூ காப்பி பண்ணுவோம் 2 minus 3, 1, 0 இந்த ஆர் டூக்கு சப்போர்ட்டிவா ஆர் ஒன் எடுப்போம் ரைட் இப்ப இங்க ஜீரோ உருவாக்குறேன் இங்க ஜீரோ வரணும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க ஜீரோ வேணும் இங்க ஜீரோ வேணும்னா இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருக்கணும் அப்ப இங்க 2 இருக்கு இங்க 2 வேணும்னா இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும் 2 2 4 0 இப்போ 2 plus 2 4 ஆயிடும் நமக்கு 0 தேவை அப்ப இதுல மைனஸ் வேணும் அப்ப 2 minus 2 0 இதுல மைனஸ் வேணும்னா சைன் சேஞ்ச் பண்ணனும் மைனஸ் 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 பிளஸ் மைனஸ் இப்போ 0 minus 5 5 0 இப்படி ஆயிடும் இப்போ ஆர் டூல என்ன பண்ணிருக்கோம் ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் இதுக்கு நம்பர்ஸ் இங்க இருக்கு 0 minus 5 5 0 இதே மாதிரி ஆர் த்ரீய பண்ணுவோம் ஆர் த்ரீய காப்பி பண்ணுவோம் 3 minus 7 10 0 ஆர் த்ரீக்கு சப்போர்ட்டிவா ஆர் ஒன் எடுப்போம் ஆர் ஒன் 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 மைனஸ் டூ ஜீரோ இப்போ இந்த இடத்துல ஜீரோ உருவாக்குறேன் இங்க ஜீரோ அப்ப அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க ஜீரோ வேணும் அப்ப இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருக்கணும் இங்க த்ரீ இருக்கு அப்ப இங்க த்ரீ வேணும் அப்ப த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணலாம் அப்ப இது த்ரீ இது த்ரீ
இது 6 இது 0 இப்ப 3 plus 3 6 ஆயிடும் நமக்கு 0 தேவை இருக்கு அப்ப இதுல சைன் மாறணும் சைன் மாறணும்னா சப்ஸ்ட்ராக்ஷன் இப்போ 0 minus 10 16 0 இப்போ R3 ல என்ன படி இருக்கும் R3 minus 3R1 R3 minus 3R1 இதுக்கு நம்பர்ஸ் இங்க இருக்கு 0 minus 10 16 0 இனி R4 ல சேஞ்ச் இருக்கு அப்ப R4 எடுப்போம் 6 minus 9 10 0 R4 க்கு சப்போர்ட்டிவ் ஆகும் R1 எடுப்போம் 1 1 minus 2 0 இங்க 0 தேவை இருக்கு இங்க 0 அதனால இங்க 0 இங்க 0 வரணும்னா இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருக்கணும் இங்க 6 இங்கேயும் 6 அப்ப 6 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் 6 6 12 0 ரைட்டா இப்ப 6 plus 6 12 வந்துரும் நமக்கு 0 வேணும் அப்ப இதுல minus 6 இருக்கணும் அப்ப 6 minus 6 0 வந்துரும் அப்ப இதுல minus வரணும்னா சைன் சேஞ்ச் பண்ணனும் இப்ப இது 0 minus 15 22 0 R4 ல R4 minus 6R1 அது இங்க வரணும் The numbers இங்கே இருக்கு 0 minus 15 22 0 இப்ப இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம இது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது இது 0 ல ஸ்டார்ட் ஆகுது 0 ல ஸ்டார்ட் ஆகுது 0 ல ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா இதுல எல்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸா இருக்கு அத நம்ம சின்னதாக்கிடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் R2ல என்ன பண்ணலாம் 5 காமனா இருக்குல்ல அப்ப 5 டிவைட் பண்ணலாம் R2 5 ஆல டிவைட் பண்ணனும் அப்ப டிவிஷன் நம்ம எழுத கூடாது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அப்ப 5 டிவிஷன்ங்கிறது 1/5 போடலாம் அப்ப என்ன கிடைக்கும் R2 1/5 வச்சு மல்டிப்ளை பண்ணா அப்ப 5 வச்சு டிவைட் பண்ணனும் கீழ 5 கீழ 5 அப்ப என்ன கிடைக்கும் 0 minus 1 1 0 வந்துரும் R1ல சேஞ்ச் இல்ல அதே தான் வரும் 1 1 minus 2 0 இங்க 2 காமனா இருக்கு 2 காமனா இருக்கு அப்போ 2 டிவைட் பண்ணா அப்ப R3ல 2 டிவைட் பண்ணலாம் அப்ப 1/2 போடலாம் என்ன கிடைக்கும் 0 minus 5 8 0 கிடைக்கும் இதுல காமனா இல்ல அது அப்படியே இருக்கட்டும் 0 minus 15 22 0 இப்படி வரும் இனி இங்க நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது இதுல ஒரு 0 அப்ப இங்க ரெண்டு 0 இங்க அதுக்கு மேல 0 வேணும் அப்ப நம்ம வேலை இந்த இடத்துல 0 உருவாக்குறது அது எங்க இருக்கு R3ல அப்ப R3ல சேஞ்ச் தேவை இருக்கு R1 R2 அப்படியே விட்டுறலாம் 1 1 minus 2 0 0 minus 1 1 0 இனி இந்த இடத்துல 0 இது எங்க இருக்கு R3 R3 ல சேஞ்ச் வேணும்னா R3 ஐ காப்பி பண்ணனும் இப்ப R3 ஐ காப்பி பண்ணா 0 minus 5 8 0 இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இத நம்ம யூஸ் பண்ணலாம் R2 ஐ 0 minus 1 1 0 இப்ப இந்த இடத்துல 0 தேவை இருக்கு அப்ப இங்க 0 இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 இங்க 0 வேணும்னா இந்த ரெண்டு நம்பரும் ஒண்ணு போல இருக்கணும் அப்ப இங்க 5 இங்கேயும் 5 வேணும் அப்ப இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணலாம் 0 5 5 0 இப்போ minus 5 minus 5 னா minus 10 வரும் நமக்கு 0 தேவை இருக்கு அப்ப இதுல பிளஸ் ஆகணும் சைன் சேஞ்ச் பண்ணணும் அப்ப சைன் சேஞ்ச் பண்ணணும் minus plus minus minus அப்ப 0 0 3 0 இப்போ R3 ல என்ன பண்றோம் R3 minus 5 R2 R3 minus 5 R2 இதுக்கு நம்பர்ஸ் இங்க இருக்கு 3 0 இப்போ R4 லையும் இங்க 0 வேணும் அப்ப R4 லையும் சேஞ்ச் நமக்கு வேணும் அப்ப R4 ல என்ன பண்றது
R4 ல சேஞ்ச் பண்ணனும்னா R4-அ காப்பி பண்ணுவோம் 0 minus 15 22 0 ரைட்டா இப்போ இந்த R4-க்கு சப்போர்ட்டிவா R3 எடுக்கலாம் R3 எடுத்தா 0 minus 5 8 0 இந்த இடத்துல 0 வேணும் அப்ப இங்க 0 அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 அப்ப இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருக்கணும் இங்க 15 இருக்கு இங்க 5 இருக்கு இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இது 15 ஆயிரும் இது 24 ஆயிரும் இது 0 இப்போ -15 -15 னா -30 அப்ப இதல சைன் சேஞ்ச் பண்ணா +15 -15 +15 னா 0 வந்துரும் அப்ப சைன் சேஞ்ச் பண்ணனும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்படி வந்துரும் 0 0 -2 0 னு வரும் இப்போ R4 ல என்ன பண்ணிருக்கோம் R4 -3 R3 அப்ப நம்பர் 0 0 -2 0 இப்படி வருது இந்த மேட்ரிக்ஸ பார்த்தா நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது 0 ல ஸ்டார்ட் ஆகுது 0 ல ஸ்டார்ட் ஆகுது 0 ல ஸ்டார்ட் ஆகுது இங்க ஒரு 0 இங்க ரெண்டு 0 இங்க அதுக்கு மேல 0 வேணும் அப்ப இந்த இடத்துல 0 வேணும் ரைட்டா இது எங்க இருக்கு R4 ல இருக்கு அப்ப R4 ல இன்னும் சேஞ்ச் தேவை இருக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த R3 ய 3 மட்டும் தான் இருக்கு அப்ப R3 ல நம்ம ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணலாம் என்ன R3 ய 3 ஆல டிவைட் பண்ணலாம் 3 ஆல டிவிஷன் போட மாட்டோம் 1/3 போடுவோம் R1 ல சேஞ்ச் இல்ல R2 ல சேஞ்ச் இல்ல அப்போ 1 minus 2 0 0 minus 1 1 0 R3 ய 3 ஆல டிவைட் பண்ணோம் இது 0 0 3 டிவைட் பண்ணா 1 0 னு கிடைக்கும் 0 0 1 0 னு வரும் இத 2 ஆல டிவைட் பண்ணலாம் அப்ப என்ன கிடைக்கும் R4 ஐ 2 ஆல டிவைட் பண்ணுவோம் டிவிஷன் பை 2 போட கூடாது 1/2 போடுவோம் அப்ப என்ன வரும் 0 0 கீழ 2 போட்டா மைனஸ் 1 0 இப்படி வரும் இனி இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த இடத்துல 0 வந்தா நம்ம ஸ்டாப் பண்ணிரலாம் அப்ப இந்த இடத்துல 0 வரும் அப்ப R4ல சேஞ்ச் தேவை இருக்கு R4-அ போட்டு R1 R2 R3-ல அப்படியே எழுதலாம் 1 1 minus 2 0 0 minus 1 1 0 0 0 1 0 R4-ல என்ன பண்ணலாம் R4-அ காப்பி பண்ணுவோம் R4-அ காப்பி பண்ணா 0 0 minus 1 0 இதுக்கு சப்போர்ட்டிவா R3 எடுக்கணும் ரெண்டு ஜீரோஸ் இருக்கு R3 எடுத்தா 0 0 1 0 இந்த இடத்துல 0 வரணும் இந்த இடத்துல 0 அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 அப்ப minus 1 plus 1 சேர்த்தா 0 ஆயிடும் அப்ப ஆட் பண்ணா போதும் 0 0 0 0 இப்போ R4-ல என்ன பண்ணிருக்கோம் R4 plus R3 இதுக்கு நம்பர்ஸ் இங்க இருக்கு 0 0 0 0 ரைட் இந்த மேட்ரிக்ஸ்ல நம்பர் 0 0 0 இங்க ஒரு 0 இங்க 2 0ஸ் இங்க 2 க்கு மேல 0ஸ் அப்ப இதுதான் எக்கலன் ஃபார்ம் ஏறுபடி வடிவம் இப்போ நம்ம ரேங்க் எழுதலாம் ரேங்க் ஆஃப் A னா ரேங்க் ஆஃப் A யும் ரேங்க் ஆஃப் A பார் 0 யும் ஒண்ணா தான் இருக்கும் ஏன்னா இங்க எல்லாமே 0 தான் அப்ப ஈக்குவலா இருக்கும் என்ன கிடைக்கும் அப்போ ரேங்க் எப்படி நம்பர்ஸ் வர நான் ஜீரோ நம்பர்ஸ் வரக்கூடிய ரோஸ் கவுண்ட் பண்ணணும் இதுல நம்பர் இருக்கு 1 இதுல நம்பர் இருக்கு 2 இதுல நம்பர் இருக்கு 3 இதுல நம்பர் இல்ல அப்போ ரேங்க் வந்து 3 இப்போ இந்த ரேங்கை செக் பண்ணணும் எப்படி செக் பண்றது இங்க எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு மாறிகளின் எண்ணிக்கை மாறிகள் இதெல்லாம் x y z அப்ப 3 வேரியபிள்ஸ் இருக்கு இந்த 3 இந்த 3 யும் ஈக்குவலா வருது அப்ப ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் மாறிகளின் எண்ணிக்கை இப்போ ரேங்கும் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸும் ஈக்குவலா வருது அப்படின்னா
இந்த இக்வே சொல்யூஷன் இதுக்கு சொல்யூஷன் வந்து ட்ரிவியலா இருக்கும் ட்ரிவியல் சொல்யூஷன் வெளிப்படை தீர்வு ரேங்க் ஈக்குவலா வந்தா ட்ரிவியல் சொல்யூஷன் வெளிப்படை தீர்வு ரேங்க் 3 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸும் 3 அப்படின்னா ட்ரிவியல் சொல்யூஷன் வெளிப்படை தீர்வு வெளிப்படை தீர்வு அல்லது ட்ரிவியல் சொல்யூஷன்னா எக்ஸ் வேல்யூ 0 ஒய் வேல்யூ 0 இசட் வேல்யூ 0 இதுதான் சொல்யூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் மெத்தட்ல நம்ம இந்த ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன்ஸ் சமபடித்தான சமன்பாடுகளுக்கு தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ